ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு நியூ கலையருவி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சந்திரமுகி 2 மூவியோடைய சூப்பரான அப்டேட்லாம் வந்து கிடச்சிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, சந்திரமுகி 2 மூவியில் யார் யாரெல்லாம் வந்து கேஸ்ட் அண்ட் குரூவாக நடிச்சுன்னு இருக்காங்க, இப்போதைக்கு வந்து சந்திரமுகி 2 ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷனை வந்து இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதனால் வந்து இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பாருங்கள். கடந்த 2005 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பி வாசு இயக்கத்தில் வெளிவந்த படம் தான் பார்த்தீங்கன்னா சந்திரமுகி. இந்த படம் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய பிளாக்பஸ்டர் மூவி அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ அந்த படத்தை தொடர்ந்து 18 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பி வாசு ராகவா லாரன்ஸை வச்சு இந்த படத்தை வந்து பார்ட் 2 வந்து டைரக்ஷன் பண்ணி வரார். இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரஜினி சார் நடிக்க வேண்டியிருந்தது, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ராகவா லாரன்ஸை கன்ஃபார்ம் பண்ணி பி வாசு வந்து டைரக்ஷன் பண்ணி வரார் அப்படின்ற மாதிரி தெரிய வருது. ப்ரொடியூஸ் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ் கரன் தான் வந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறார். இதில் இருந்தே தெரிய வருது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பட்ஜெட்டில் வந்து சந்திரமுகி 2 வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுறோம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ராகவா லாரன்ஸ் இந்த படத்தில் வந்து லீட் ரோலில் ஹீரோவாக நடிக்கிறார் அப்படின்ற மாதிரி வந்து ஏற்கனவே வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கிடைச்சிருந்து. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சந்திரமுகி 2 மூவிக்கு யார் மியூசிக்கல் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா RRR மூவி மியூசிக் டைரக்டர் MM கீரவாணி அப்படின்றவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து மியூசிக்கல் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி வந்து அஃபிஷியலாக நமக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கிடைச்சிருக்கு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சந்திரமுகி கேரக்டரில் முக்கியமாக வந்து யார் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஏற்கனவே வந்து சந்தேகமாக இருந்தது. நிறைய பேரை வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். முக்கியமாக ஜோதிகா, த்ரிஷா, லட்சுமி மேனன் இவங்களாம் வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கங்கனா ரனாவ் அப்படின்ற ஹீரோயினி வந்து இந்த படத்தில் வந்து சந்திரமுகி கேரக்டரில் வந்து நடிக்க ஒத்துக்குன்னு இருக்காங்க. இப்போது டேரக்டர் பி வாசு பார்த்தீங்கன்னா கங்கனாவை வச்சு ராஜ்மௌலி ஃபிலிம் சிட்டியில் ஹைதராபாத்தில் செகண்ட் ஷெட்யூலில் கம்ப்ளீட் பண்ணி வரார் அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வந்திருக்குது. அதோட அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கங்கனாவே அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஹைதராபாத் செகண்ட் ஷெட்யூல் சந்திரமுகி பார்ட் 2 அப்படின்ற மாதிரி வந்து அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து ஏற்கனவே வந்து கொடுத்துருந்தாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் ஃபோட்டோஸ்லாம் வந்து நிறைய வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. இதில் வந்து கேஸ்ட் அண்ட் குரூலாம் வந்து யாராருன்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். யாராருன்னு பார்த்தீங்கன்னா ராதிகா, வடிவேலு, மனோபாலா, ரவிமரியா அப்படின்ற நட்சத்திர பட்டாளமே வந்து சந்திரமுகி 2 மூவியில் வந்து நடிச்சுன்னு வராங்க அப்படின்ற மாதிரி வந்து இந்த ஃபோட்டோஸ்லாம் நம்ம பார்த்தாவே வந்து தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து முக்கியமான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா காஜல் அகர்வாலும் பார்த்தீங்கன்னா சந்திரமுகி 2 மூவியில் ஷெட்யூலில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஏற்கனவே வந்து இந்தியன் பார்ட் 2 மூவியில் வந்து காஜல் அகர்வால் இப்போ ரீசனாக வந்து நடிச்சுன்னு வராங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சந்திரமுகி 2 மூவியில் வந்து ஹீரோனியாக வந்து நடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கிடச்சிருக்கு. கங்கனா தரப்பில் வந்து நிறைய சோஷியல் மீடியா அப்டேட்லாம் வந்து நமக்கு ரீசனாக வந்து கிடச்சிருக்கு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் செகண்ட் ஷெட்யூலாக பார்த்தீங்கன்னா ராகவா லாரன்ஸ் கங்கனாவை வச்சு ஒரு முக்கியமான கிளைமேக்ஸ் சாங்கை வந்து ஷூட் பண்ணி வராங்க அப்படின்ற மாதிரி வந்து படக்குழுவினர் தரப்பில் வந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கங்கனாவுக்கு டான்ஸ் மாஸ்டர் நம்ம கலா மாஸ்டர் வந்து கோரியோகிராஃப் பண்ணுறார். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஜோதிகாவுக்கு ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து சந்திரமுகி சாங்கில் வந்து கலா மாஸ்டர் தான் வந்து கோரியோகிராஃப் பண்ணியிருந்தார். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து செகண்ட் ஷெட்யூலில் வந்து கிளைமேக்ஸ்னையும் வந்து முக்கியமான ஆக்ஷன் சீக்ஸும் பற்றி எல்லாமே வந்து செகண்ட் ஷெட்யூலில் ஹைதராபாத்தில் வந்து எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கிடைச்சிருக்கு. இதை தொடர்ந்து சந்திரமுகி 2 மூவியோட எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா படக்குழுவினர் தரப்புலேருந்து ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் ஆகி வந்துருக்கு. அதுக்கான அப்டேட் எல்லாமே வந்து உடனுக்குடன் கொடுத்துன்னு இருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. சந்திரமுகியோட கூடிய விரைவில் வர அப்டேட் எல்லாமே வந்து நம்ம சேனலில் உடனுக்குடன் போடப்படும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. கூடிய விரைவில் சினிமா அப்டேட் எல்லாமே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.